உங்க திருமணத்துக்கு கருணாநிதி எம்ஜிஆர் இருவரும் சேர்ந்து வந்து ஒரே சமயத்துல வாழ்த்தினாங்கல்ல? பக்தவச்சலம், மூன்று பேர், மூன்று முதலமைச்சர்கள், இரண்டு முன்னாள் முதலமைச்சர்கள், ஒன்று மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அன்று முதலமைச்சராக இருந்தார்கள். விடியற்காலம் 6:30 முகூர்த்தம், ஆனா 6:30 இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தினார்கள். எங்க திருமணமே தலைப்பு செய்தியாச்சு. ஏன்னா மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களும் நெடுநாள் கழித்து, இன்னும் சொல்ல போனா பல ஆண்டுகள் கழித்து ஒரே மேடையில் வந்த ஒரு மேடை அது. கலைஞரும் ரொம்ப பிரமாதமா பேசினாரு, எம்ஜிஆரும் ரொம்ப பிரமாதமா பேசினாங்க. ஓ, மேடை பேச்சுகள் உண்டு. ஆமா, ஏன்னா எங்க கல்யாணம் வந்து ஒரு மாநாடு மாதிரியே நடந்தது. ஓ, மிக பிரம்மாண்டமான நடந்த கல்யாணங்கள் அது ஒண்ணு. இன்னைக்கு கலைவாணர் அரங்கம் இருக்கு இல்லையா, கலைவாணர் அரங்கத்துலதான் எங்க கல்யாணம். ஏன்னா எங்க வீடு இன்னைக்கு புது சட்டமன்றம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்குது இல்லையா, அந்த வளாகத்துக்குள்ள இருந்த எம்எல்ஏ குவார்டர்ஸ்ல தான் நாங்க இருந்தோம். பக்கத்துல இந்த பக்கம் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவங்க வீடு, தம்பிதுரை வீடு, அப்புறம் ரகுமான் கான், துரைமுருகன், இவங்களெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணுல இருந்து பார்த்து, அதனாலதான் துரைமுருகன் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, உன்னை பார்த்து எனக்கு தலைவர் ஞாபகம் வரல, எங்க வீட்டு மணல் முன்னால உட்காந்து விளையாடிட்டு இருந்த பொண்ணு தான் எனக்கு ஞாபகம் வருது. தமிழிசை கூட சமீபத்துல பதிவு செஞ்சாங்க, எனக்கு அவங்கள சுகந்தனோட அம்மாவா தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் திருமணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தை பிறந்து, எனக்கும் ரெண்டு பேரும், அவங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஒரே வயது. அது மாதிரி மருத்துவக் கல்லூரி மாணவியாவே வளர்ந்தது. அதே வளாகம், அதே வளாகத்துல கலைவாணர் அரங்கம், அங்கேதான் திருமணம். கலைஞர் பேசினார், தமிழோசை கேட்காதா என்று நினைக்கின்ற காலகட்டத்திலேயே தமிழிசைன்னு மகளுக்கு பேர் வச்சிருக்காருன்னு பேசினாரு. அன்பார்ந்த மனவிழா தலைவர், சட்டமன்ற மேலவையினுடைய தலைவர் மாண்புமிகு டாக்டர் சிறங்குச்சர் அவர்களே, அன்புக்குரிய நண்பரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான என்னுடைய எளிய நண்பர் அவர்களே, மதிப்பிற்குரிய பெரியவர் பக்தவச்சரனார் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்துள்ள அனைத்து கட்சியைச் சார்ந்த வேறொன்றுக்குரிய தலைவர்களே, அமைச்சர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்தரப்படுகிறேன். காந்தி காமராஜ் பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் என்னுடைய கைதுதகை நண்பருமான குமரி அனந்தன் அவர்களுடைய கேள்வி தமிழிசையும், நஞ்சுண்டாபுரம் பெரியசாமி அவர்களுடைய செல்வம் சவுந்தரராஜனும் நம் அனைவருடைய இனிய வாழ்த்துக்களோடு தங்களுடைய இல்வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார்கள். ஈதல் இசைவிட வாழ்தல், இசைவிட வாழ்தல் என்றால் அவருடைய செல்வி தமிழ் இசையாக பிறந்து தமிழ் இசை பிறக்காதா தமிழகத்திலே என்று ஒரு காலத்திலே நாம் எல்லாம் ஏங்கி இருந்த அந்த காலகட்டத்திலேயே தமிழ் இசையோடு சேர்ந்து இந்த தமிழ் இசையும் பிறந்து அந்த தமிழ் இசை இன்று செல்வன் சவுந்தரராஜன் அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ளவும், சவுந்தரராஜன் தன்னுடைய வாழ்க்கை துணைவரமாக தமிழிசையை ஏற்றுக்கொள்ளவுமான இந்த இனிய விழாவை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி கொள்கிறேன். கைத்தொகை இந்நிழல் இன்மையால் வருந்திய மடப்பிணைக்கு தன்னிழலை கொடுத்தளிக்கும் கதை என்ற ஒரு கவிதை வரி உண்டு. பாடகத்தில் கொடிய வெப்பத்தில் நெல்லில்லாமல் அடைகிற நேரத்தில் பெண்மானுக்கு ஆன்மான் நிழல் வேண்டும் என்பதற்காக தான் நின்று கொண்டு தன் மீது பட்டு விடுகின்ற நிழலை பெண்மானுக்கு அளித்ததாக இலக்கியம் கூறுகிறது. ஆனால் பெண்மான் வெளியே இருக்கிற குடையை தானாகி தீர்த்துக் கொள்கின்ற ஆன்மான்கள் வாழ்கின்ற காலம் இது. அப்படி இல்லாமல் கலித்துறை காட்சியைப் போல் இந்த ஆண்மான் பெண்மானுக்கு உதவிட வேண்டும், பெண்மானும் ஆண்மானுக்கு துணை நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு தமிழ் இல்லத்தில் நடைபெறுகின்ற இளைய தமிழ் விழாவை நாங்கள் எல்லாம் கலந்து கொள்கிறோம் என்கின்ற இன்ப பெருக்கோடு வாழ்க வாழ்க
மணமக்கள் வீட்டுக்கு விளக்குகளாய் நாட்டுக்கு தொண்டர்களாய் என்று கூறி அமைகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் பேசும்பொழுது ஒன்னு சின்ன பொண்ணாதான் இருக்காங்கன்னு இல்ல, சவுந்தரராஜன் அவங்களை பார்த்தா கொஞ்சம் நல்ல வேறு விதத்துல அவங்க பெரிய ஆளா வருவாங்க. அதுக்கு சவுந்தரராஜன் எந்த வகையிலும் குறுக்கல நிக்க கூடாதுன்னு பேசினாருங்க. எனது நண்பரும் என்னுடைய அன்பருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், வணக்கத்துக்குரிய பிரியவர் பக்கவசனார் அவர்கள் மற்றும் அமைச்சர் ராம வீரப்பன் அவர்களை, அனைத்து கட்சி தலைவர்களை, மணமக்களை வாழ்த்து வந்திருக்கின்ற தெரிந்தவர்களை, தாய்மார்களை, என் தத்தத்தின் தத்தமான பயன்பட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குமரி ஆனந்த் அவர்கள் பேசும் பொழுது விடியற்காலையிலேயே இருவரும் வந்துவிட்டீர்கள் என்று சொல்லி நம்மை போற்றினார்கள். அது போற்றுதலா அல்லது தூற்றுதலா எப்படி? நாம் காலையில எழுந்திருக்காமல் படுக்கையை சொந்தமாக இன்றைக்கு மாத்திரம்தான் நாம் எழுந்தோம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அது சரியல்ல. காலையிலேதான் எழுந்திருக்கின்றோம், ஐந்து மணிக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் எழுதி இவருடைய படிக்க வேண்டிய கட்டாயத்திற்காக ஆகியிருக்கின்றோம் என்பதை தவிர கலைஞர் அவர் சொல்கிறார்கள், அது அவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் எடுத்து ரயத்திலே இருக்க முடியாது. இங்கே குமரி ஆனந்த் அவர்கள் மேடைக்கு நாங்கள் வருவதற்கு முன் என்னென்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும் அப்படின் இந்த ஒலிபெருக்கிறையா அங்கே கேட்கும்போதுதான் இருக்கும். அப்பொழுதோறும் அந்த ஒலிபெருக்கை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கள். கல்யாணம் பெற்ற வழக்கம் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே மணமக்களை பாராட்டி இந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் கூறினார்கள், நாம் அதிகமாக இருக்கிறவர் உலகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், பெண்மானத்தையும் ஆண்மானத்தையும் எல்லாம் என்ன செய்வது? பெண்கள் நன்றாக படிக்க அமைத்து விட்டார்கள், ஆண்கள் படித்து குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிலைமை எப்படி இருக்கிறது? இங்கு அப்படி இல்லை. மணமகளை விட மணமகன் ஆண்கள் படித்தவர் மட்டுமல்ல அனுபவப்பட்டவர்களும் கூட அறிவார்களே என்பதை இங்கே நான் சொல்வதை பெருமையடைகின்றேன். அவரும் எம்பிஎஸ் எல்லாம் தாண்டி எம்பிஏ தாண்டி தீமா என்று மாணவர்கள் எம்பிஏ படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அறிவையால் கிடைத்திருக்கின்ற ஒரு திறமையை ஒரு தொழிலாக பயன்படுத்தினாலும் கூட அது நாட்டுக்கும் தொண்டாக அமையும், அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கைக்கும் நல்வாழ்வு தரக்கூடிய சாதனமாக அமை. இதுவரும் அந்த படிப்பை அந்த கல்வி பெறுவதால் பெற்றுக்கொண்டிருப்பதால் அது அவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். கலைஞர்கள் கேட்டுக் கொண்டது போல துணை நலமும் இருக்கும், பாதுகாப்பு நலமும் இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். இதிலே இன்னொரு மகிழ்ச்சி, வந்ததிலிருந்து பார்க்காமலும் சரி பேசுவதாலும் சரி இலக்கியத்தோடும் பேசுகின்றார்கள், இலக்கியத்தை ஆதாரமாக்குகின்றார்கள், தமிழிலே பாடத்துக் கூறுகின்றார்கள், திருப்பதி வைத்து பாடுகின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது வேலை மட்டும் இல்லை என்றால் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் இவையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் இருக்கலாம், அவர்கள் இருக்க மாட்டார்கள். என்னை பொறுத்தவரை நாம் தான் உட்கார்ந்து அந்த இசையை பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் நான் மணமக்களை தெரிவிக்கப்பட வேண்டிய வேண்டுகோள் ஒன்று, எவ்வளவு செல்வம் உங்களுக்கு இருந்தாலும்
உங்களுக்கு தேவையான பணியினை நீங்களே செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, ஏற்பட்டாலும் நீங்கள்தான் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றத்திற்கு இன்னொருவரை அழைக்கக்கூடாது என்பதை மட்டும் நான் இங்கே அரசுமாக விரும்புகின்றேன். யார் நமக்குள் மத்தியஸ்தம் செய்ய வருகிறாரோ அவர்தான் திருத்திட்டு செல்கின்றார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். ஆகவே இணைய வேண்டியவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த இணைப்பு பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த நாட்டுக்கு நலமாக இருக்கக்கூடிய அந்த இணைப்பாக அமையட்டும் என்று நான் சொல்லி, ஏதோ நாங்கள் இருவரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து நாம் இருவரும் தான் தெரியும். டாக்டர் சிவசிவர் சொன்னார்கள், ராஜாஜியும் காமராஜும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போது நான் வேறு வேலைக்கு செல்வதா நீங்கள் போக மாட்டீர்கள் என்று நிச்சய மாட்டேன். என்னை திருமணத்தை இதுவரை இருந்து நடத்தி பேச வேண்டியவர்கள்லாம் பேசுவதை கேட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் போவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்திரா காந்தி அப்படியே பிரதமர் வருகின்றார் என்பதோ இன்னும் பல வேலைகள் எங்களுக்கு இருக்கிறார்கள் தான் நாங்கள் கிடையே போகின்றோம். இல்லையானா திருமண நிகழ்ச்சி எப்பொழுதும் அவரின் சேர்த்தை நான் குறிப்பிட்டுள்ளேன். இதுவரை இருந்து கேட்டு விடுத்துள்ளது தான் எங்களுடைய மரபாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே நண்பர் குமரி அனந்தர், நாங்கள் இப்படி அமர்வுக்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் உலகத்துக்கு அதன் காமராஜர்களுக்கெல்லாம் ஒரு விசித்திரமான காட்சியை பயன்படுத்துவது போன்ற அதை ஏற்படுத்தியவர்கள் குமரி ஆனந்தன் போது அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் எங்களுக்கு இருக்காதா? எங்களுக்கும் உண்டு, நாம வெளியே சொல்ல மாட்டோம். எப்ப சொல்லமா அவங்க எப்ப சாப்பிட போறோமா சாப்பிடுவோம், எப்ப தோழி போனோமா போடுவோம், எப்ப மன்னா போனோமோ உண்டாகும். ஆகவே அந்த நிலையில் இது ஆச்சரியப்படத்தக்கிறது அல்ல என்று மக்கள் இங்கே சொல்லி எதிர்கால தமிழகம் பல புதியவைகள் எல்லாம் காண இருக்கின்றன என்பதை மட்டும் இங்கே சொல்லி இந்த மணமக்களை இந்த மகிழ்ச்சியோடு நாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கின்ற வாழ்த்தி எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னை பெற்ற தாயுடைய ஆசையும் குறித்த போது நிற்க வேண்டும் என்று என் தெய்வமாகிய அன்னை வணங்கி வேண்டி அண்ணா நாம வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இவங்கெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியா பேசின மாதிரி எனக்கு பெரிய ஆசீர்வாதம்.